ஹே கேஸ் வெல்கம் டு மதுரை பாஸ் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னோட நியூ சைக்கிள் ஹெர்க்குலஸ் ஆர் ஒன் எஸ் டுவெண்ட்டி நைன் டி சைக்கிளை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது ஒரு மவுண்டன் சைக்கிள் வித் டுவெண்ட்டி ஒன் கியர் சைக்கிள் இந்த ஹெர்க்குலர் சைக்கிளை நான் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணேன் இதோட அமௌண்ட் வந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்துச்சு இந்த சைக்கிளை பற்றி நீங்கள் ஹெச்டி பிக்சர்ஸ் வேணும் இந்த சைக்கிளில் இந்த சீட் அலைமெண்ட்டு இந்த சைக்கிளை சூஸ் பண்ண விதம் எப்படி நான் சூஸ் பண்ணேன் ப்ளஸ் இந்த கியர் ஸ்பீடு ரேஷியோ இதெல்லாம் பற்றிலாம் ஒரு சார்ட் மாதிரி கொடுத்துருக்கோம் இதை வந்து நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு ஸ்பீடாக ரோல் ஆரமாக இருக்கும் இதை நீங்கள் டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்னா எங்களோட டெலகிராம் மற்றும் இன்ஸ்டாகிராம் சேனலில் பார்த்திங்கன்னா அதோடய பிக்சர் தனியாக போட்டிருக்கோம் அதனால் ஹெச்டி பிச்சர் நீங்கள் டவுன்லோட் பண்ணியும் அதிலேயும் நீங்கள் ஃபாலோவ் பண்ணிக்கலாம் இதோட அன்பாக்ஸ் மற்றும் டீட்டெயில் வீடியோ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் எதை வச்சாங்களா இல்லை எதை வச்சு பாக்ஸை மேலேயே அப்படி சுத்திக்கிட்டாங்க மாதிரிலாம் அந்த அளவுக்கு டைட்டாக ஃபிட்டாக இருந்துச்சு இதுதான் வந்து நீங்கள் ட்ரான்ஸ்போர்ட் ஆகும் அந்த மூவமெண்ட் பார்ட்ஸ்லாம் வந்து எதுவும் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு நல்லா சேஃப்டியாக இருக்கும் நல்லா பண்ணியிருந்தாங்க உள்ளே என்னென்ன இருந்துச்சு அப்படின்னா ஒரு சைக்கிள் ஒரு வந்து டூல் பாக்ஸ் மட்டும் கொடுத்துருந்தாங்க அதில் என்ன இருந்துச்சுன்னா ஒரு மல்டிபிள் ஸ்பேனர் இருந்துச்சு மூணு செட் ஆஃப் அலங்கி இருந்துச்சு அதை ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரூ டிவர் செட்டு மாதிரி கொடுத்துருந்தாங்க கொடுத்திருந்தாங்க வச்சு தான் இது எல்லாத்தையுமே அசம்பிள் பண்ணேன் ப்ளஸ் யூசர் கைடு அது வழக்கம் மூலம் படிக்கிறதெல்லாம் தூக்கி வச்சாச்சு அப்புறம் இது ரெண்டு பெடல் கொடுத்துருந்தாங்க ஃபர்ஸ்ட் நான் அந்த பெடலு சி சீட்டு பேடு ஹேண்டில் பார் அப்படின்னு சொன்னாங்க அதெல்லாம் அசம்பிள் பண்ணிட்டு தான் லாஸ்ட்டாக வந்து வீல் அசம்பிள் பண்ணேன் வீல் முதல்ல அசம்பிள் பண்ணுறோம்னா அந்த சைடு ஸ்டாண்ட்னால மற்றது அசம்பிள் பண்ணும்போது ஆடிட்டே இருக்கும் அதெல்லாம் வந்து இதெல்லாம் அசம்பிள் பண்ணிட்டு ஃபைனலாக வீல் அசம்பிள் பண்ணி ரெடி பண்ணிட்டேன் ஃபர்ஸ்ட் இந்த ஃபுல் சைக்கிளோட டீடைல்ஸாக பார்த்துருவோம் இந்த ஹேண்டில் பார் வந்து பேட் டைப் ஹேண்டில் பார் இதோட சைடில் கிரிப்பு பார்த்தீங்கன்னா நல்லா கிரிப்பாக இருக்கு டெய்லியும் நான் எயிட் கிலோமீட்டர் ரன் பண்ணுறேன் எனக்கு ஒரு வந்து அழைப்பு தெரியல அதே மாதிரி இதோட கியர் வந்து இந்த ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு செவன் கியர் இதுக்கு வந்து ரோட்டரி டைப் இல்லாமல் இது ஒரு டிகர் டைப் சரிங்களா இதை வந்து இந்த பெருவர்களாலேயே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கூடவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம் அதே மாதிரி ரைட் சைட்லேயே இருக்குது லெஃப்ட் சைட்லேயும் இங்கே ஒரு லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ கியர்ஸ்க்கு ரெண்டி அதாவது ஃப்ரெண்டில் இருக்க த்ரீ இயர்ஸு ரைட் சைடு தான் பேக்கில் இருக்க செவன் கியர் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க லிவர் பிரேக் லிவர் ஃப்ரண்ட் பிரேக்கு பிரேக் வீக்கு ரெண்டுமே நான் டிஸ்க்கு தான் வாங்கியிருக்கேன் டிஸ்க்கு பேக் பார்த்திங்கன்னா நல்லா பக்காவாக இருக்குது அதேமாதிரி இந்த லிவரும் நல்லா குவாலிட்டியாக இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா இதோட அலைமெண்ட் சென்டர் அலைமெண்ட் பார்த்தீங்கன்னா நாலு ஸ்கூலு கொடுத்துருக்காங்க எப்போ வேணால் இதை அட்ஜஸ்ட் பண்ணி மாற்றிக்கலாம் இல்லை இந்த பா எனக்கு வேணால் பேட் டைப் வேணா வேறு டைப் மாற்றினாலும் நீங்கள் இதில் மாற்றிக்கலாம் அப்புறம் ஃப்ரேம் இது ஒரு செவன்டீன் இன்ச்சு ஃப்ரேம் மைல் செஞ்சது மேட் ஃபினிஷிங்கில் பிளாக் வித்து நேரம் ஒரு ரெட் கலரில் நான் வாங்கியிருக்கேன் வேறு கலர் எனக்கு கிடைக்கல இது ஒன்று தான் ஆப்ஷனாக இருந்துச்சு சரி எனக்கு சைக்கிள் வாங்கணும்னு இதை வாங்கிட்டேன் அடுத்து சீட் சீட்டு பார்த்தா ரொம்ப சின்னதாக தெரிஞ்சு வாங்கின பூசில் ஓட்டமாக கொஞ்சம் இதாக இருந்துச்சு இப்போ இப்போ எனக்கு ஒன்றும் தெரில இது நல்லபடியாக இருக்குது நல்லா உட்காந்து ரைட் பண்ணும்போது ஈஸியாக தெரியுது அதோட சாஃப்ட்னஸும் நல்லா இருந்துச்சு இது எப்போ வேணால் அதோடய ஹைட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஹைட்டு எப்படி செட் பண்ணணும் உங்கள் ஹைட்டுக்கு எப்படி செட் பண்ணணும் அதையும் சொல்கிறேன் அப்புறம் பேக்கில் பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்க் பிரேக்கு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு செவன் கியர் ஃப்ரண்டில் இதோட த்ரீ கியர்ஸ் இருக்கும் இந்த த்ரீ ப்ளஸ் செவன் இது காம்பினேஷன் தான் மொத்தம் டுவெண்ட்டி ஒன் கியர்ஸ் இது டுவெண்ட்டி ஒன் காம்பினேஷனில் வந்து நீங்கள் இதை மாற்றிக்கலாம் பின்னாடி பார்த்திங்கன்னா செயின் நல்லா குவாலிட்டியாக இருந்துச்சு இதில் ஃப்ரண்ட்டில் வந்து சஸ்பென்ஸோட வருது இதில் நல்லா சஸ்பென்ஸ் நல்லா ஒர்க்காச்சு மேல்படியில் தான் ஏற்றிக்கும் போது அதோட இது பஞ்சு தெரியுது நல்லா இருந்துச்சு இந்த சைக்கிளில் பிடிச்சது பிடிக்காது பிடிச்சது ஃபர்ஸ்ட் அப்படி பாத்துருமனா இதோட மேட் பினிஷ் இந்த லுக்கு பார்க்கவே ஒரு ஹை குவாலிட்டி மாதிரி ரைடிங் குவாலிட்டி பக்காவாக இருக்குது ஓட்டுறதுக்கு தாறு மாறாக இருக்குதுன்னு குறைகள் குறைகள்னு போனால் இந்த ரிம்மில் பார்த்தீங்கன்னா இந்த கேபிள் வந்து பாட்டமில் கொடுத்துருக்காங்க இதே வந்து கீழே இருக்க ஃப்ரேமில் கொடுத்துருந்தாங்கன்னா மேலே ஃப்ரேமில் நம்ம எதாவது தூக்கணும் வைக்கணும் சைக்கிள் எங்கேயா நகர வைக்கணும் ஈஸியாக இருக்கும் சைக்கிளில் டியூப் பார்த்திங்கன்னா நம்ம நான் ரெட்ட பாலோட சேர்ந்துருக்கும் பைக்கில் பழைய சைக்கிள்னால் இது வந்து பைக் டைப்பில் இருக்கிற டியூப் தான் கொடுத்துருக்காங்க இதில் என்னென்னா மேலே பைக்கில் வந்து ஒரு லாக் டட்டு மாதிரி போட்டிருப்பாங்க இதில் போடாதனால என்ன ஆகும்னா ஏர் கம்மியாக இருக்கும் அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த மவுத் வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணுமோ அப்படி உள்ள ஓடிக்கிது இந்த ரெண்டு மட்டும் தான் என் சைக்கிளில் இருந்து ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டாக நான் பார்க்குறேன் நீங்கள் என்ன சைக்கிள் வாங்க போகிறீங்க அதை பற்றி ஏதாவது சஜஷன் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் டெலகிராம் இன்ஸ்டாகிராம் சேனலில் எங்களை ஃபாலோ பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்